கடலோர பகுதிகளில் மின் கோபுரம் அமைக்கப்படுவதால் மீன்களும் அழிஞ்சு போச்சு, எங்க வாழ்வாதாரமும் நசுங்கி போச்சு என கண்ணீர் வடித்தவாறு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. சென்னை எண்ணூரை சுற்றியுள்ள காட்டுக்குப்பம், சின்ன குப்பம், பெரிய குப்பம், தாழங்குப்பம், நெட்டுக்குப்பம், எண்ணூர் குப்பம் உள்ளிட்ட 8 மீனவ கிராம மக்கள் அப்பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்பிடித்து தங்களது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் எண்ணூர் அனல் மின் நிலையத்தின் 3வது நிலை விரிவாக்க பணி நடந்து வருகிறது. இதற்காக இடையஞ்சாவடி வரை 20 உயரழுத்த மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் கொசஸ்தலை ஆற்றில் உயர் மின் கோபுரம் அமைக்கும் பணி கடந்த 1.5 காலமாக நடைபெற்று வருகிறது. ஆறும் கடலும் சங்கமிக்கும் மற்றும் மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் முக்கிய பகுதியில் உயர் மின் கோபுரம் அமைக்கப்பட்டால் மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரமே முடங்கி போய்விடும் என கூறி 8 மீனவ கிராம மக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயர் மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மாதம் 26ஆம் தேதி கட்டுமான பணி நடைபெறும் இடத்திற்கு ஃபைபர் படகுகளில் சென்று மீனவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கொசஸ்தலை ஆற்றில் மின் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எண்ணூர் மீனவ மக்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எண்ணூர் குப்பம், தாழங்குப்பம் உள்ளிட்ட 8 மீனவ கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மீனவர்கள் ஊர்வலமாக சென்றனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் கொசஸ்தலை ஆற்றுக்கு செல்லும் சாலையில் உள்ள எண்ணூர் பாலம் அருகே சங்கமித்தனர். அவர்களுக்கு ஆதரவாக சென்னை மற்றும் பழவேற்காடு பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு மீனவ சங்கங்களின் நிர்வாகிகளும் போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மீனவர்கள், பொதுமக்கள் என சுமார் 2000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின்சார வாரியத்தை கண்டித்தும் உயர் மின் கோபுரம் அமைக்கும் பணிகளை உடனடியாக நிறுத்த கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மீனவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து எண்ணூர் மற்றும் தாழங்குப்பம் பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. மீனவ கிராம மக்களின் இந்த மாபெரும் போராட்டத்தை ஒட்டி அப்பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிக்கு குவிக்கப்பட்டிருந்தனர். மீனவர்கள் போராட்டம் நடத்திய பகுதியில் இருந்து உயர் மின் கோபுரம் அமைக்கப்படும் இடம் சிறிது தூரத்திலேயே இருந்ததால் போராட்டக் குழுவினர் அப்பகுதிக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக போலீசார் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அரசு அனுமதித்த இடத்தில் மின் கோபுரம் அமைக்கப்படாமல் வேறு இடத்தில் அவை அமைக்கப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் தற்போது வரை எந்தவித பலனும் இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உயர் மின் கோபுரம் அழுத்த இடமே வந்து தப்பான ஒரு இடம். இது அரசு கொடுத்த அதிக, அதாவது மாவட்ட ஆட்சியர் கொடுத்த வந்து சர்வேன் வேற, இவங்க அத்துமீறி கட்டுறது வேற. அப்போ இதெல்லாம் வந்து உடனே நிறுத்தணும். இது வந்து அரசுக்கு புறம்பாக அதிகாரிகள் வந்து வேலை செய்கிறாங்கன்றத பல பேச்சுவார்த்தையில் நாங்கள் சுட்டி காட்டணும். ஆனால் அந்த எந்த பேச்சுவார்த்தையும் நமக்கு சரியான பதில் கிடைக்காததுனால தான் இந்த நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம். கடலோர பகுதிகளில் கட்டிடங்கள் கட்டுவது, மின் கோபுரங்கள் அமைப்பது போன்றவற்றால் மீன்பிடி தொழில் அதள பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாகவும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தங்களுக்கு மாற்று வேலை வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு 20 ஆண்டுகளாகவே வந்து ஆற்று மேலேயும் அந்த ஆற்றுப்படுக்கை கடலோர பகுதியும் வந்து கட்டிடங்களை வந்து கட்டுறது பணி தொடர்ந்து நடந்துருக்குது. இதனால் தொடர்ந்து வந்து மீன் வளங்கள் வந்து அழிஞ்சிட்டே வருது. அப்போ ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியும்போது அதோட பாதிப்பு நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக முற்றிலுமாக அழிஞ்சிடுச்சு. வாழ்வாதாரத்துக்கு அடுத்த கட்டமே இல்லை. எங்களுக்கு கஷ்டப்படுற மக்கள் வேலை கிடைக்கணும். எங்களுக்கு என்னன்னாக்கா தொழில் செய்கிறோம். தொழில் செய்யாத முறக்கிட்டீங்க. அப்போ மாற்று வழி எங்களுக்கு அரசு வேலை கொடுங்க தான் நம்ம கேட்குறோம்.